தொட்டணை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றணை தூறும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலகு செய்வோம். மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் 7ஆம் ஆண்டு ஈரோடு புத்தகத் திருவிழா அறிவு வேள்வியாக, எழுச்சி வேள்வியாக, உணர்ச்சி வேள்வியாக, அதையும் தாண்டி அறிவு அழைகள் புரண்டு எழும் பேரலையாக எழும்பிக் கொண்டிருக்கிற இனிய சூழலில், இன்றைக்கு விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற பெருமைக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய பொது நூலகத்துறை இயக்குனர், அறிவு ஒளி வாழும் வழி என்ற தலைப்பிற்கே தலைமை தாங்குகிற பெரும் பாராட்டுதலுக்குரிய ஐயா அறிவொளி அவர்களே, நாடு முழுவதும் எண்ணற்ற இளைஞர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், ஆனால் பலருக்கும் இரு முகங்கள், வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடுகள், ஆனால் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பை அறிவு சார்ந்த, தமிழ் சார்ந்த, கருத்தியல் சார்ந்த அமைப்பாக எடுத்துக்கொண்டு முழுமையாக இந்த அமைப்பிற்கும் ஈரோடு புத்தகத் திருவிழாவிற்கும் தம்மை ஆகுதி பொருளாக அர்ப்பணித்து கொண்டிருக்கிற பெரும் பாராட்டுதலுக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற பெருமக்கள், வழங்கியிருக்கிற பெருமக்கள், தேவ நடராஜன் அவர்களே, ஜவஹர் அவர்களே, விஏர் செங்குந்தர் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் எஸ் சிவானந்தன் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய பொறியாளர் ஆர் மோகன்ராஜ் அவர்களே, இங்கு மிகச்சிறப்பாக வருகை புரிந்திருக்கிற பெருமக்கள், பாராட்டுதலுக்குரிய உலக திருக்குறள் பேரவையின் பொதுச் செயலர் வி சே கந்தசாமி அவர்களே, எம்ஆர் மினிக்கலர் லேப் உரிமையாளர் நாராயணன் அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, மக்கள் சிந்தனை பேரவையின் மிகச்சிறந்த பணி இந்த அறிவு வேள்வி பணி. பொதுவாக நாங்கள் ஆண்டவன் ஆலயத்தில்தான் உண்டியல்களை பார்த்திருக்கிறோம், ஆண்டவன் ஆலயத்தில்தான் உண்டியல்கள் உண்டு, ஆனால் அறிவு ஆலயத்தில் கற்பதற்காக மாணவர்கள் உண்டியல் சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதுதான் மக்கள் சிந்தனை பேரவையின் தனி முயற்சி. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே, இது தமிழ் மொழி. ஆனால் மக்கள் சிந்தனை பேரவை வைத்திருக்கிற மக்கள் மொழி சேமித்தல் நன்றே, சேமித்தல் நன்றே, புத்தகம் வாங்க சேமித்தல் நன்றே, சேமித்தல் நன்றே, சேமித்தல் நன்றே, கற்பதற்காக சேமித்தல் நன்றே என்பதை மக்கள் மொழியாக ஆக்கியிருக்கிறது. கருவிகள் எடுத்து பணியாற்றுவதுதான் தொழிலாளர்கள் பணி. கருவிகள் எடுத்து ஆயுதம் எடுத்து பணியாற்றுகிற தொழிலாளர்களை அறிவு ஆயுதம் ஏந்த வைக்கிற புரட்சியை செய்திருப்பதும் மக்கள் சிந்தனை பேரவைதான். எல்லா பள்ளிகளிலும் நூலகங்களை உருவாக்குவோம் என்பதை போல ஒரு சின்ன சின்ன நூலகமாக அலமாரிகளை வழங்குகிற புதிய முயற்சியையும் இந்த ஆண்டு எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. அதையெல்லாம் விட பெரும் சிறப்பு பாடத்திட்டத்திற்குள் வளைய வருகிற நம் ஆசிரிய பெருமக்களை புத்தகம் வாங்கி பறந்து பயில வைத்திருப்பதும் மக்கள் சிந்தனை பேரவையின் பெருமுயற்சி. இந்த முயற்சிகளையெல்லாம் பாராட்டி அறிவு வேள்வியை எழுப்பிக் கொண்டு இருக்கிற இந்த அவையில் அறிவு ஒளி வாழும் வழி என்று பேசுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். தமிழகத்தின், இந்திய திருநாட்டின், உலகத்தின் பல அரங்குகளை கண்டிருக்கிற நாம், ஆனால் இது போன்று அறிவு சார்ந்த அணியில் திரளாக மக்கள் திரண்டிருக்கிற அரங்கத்தை இந்த ஈரோட்டில்தான் பார்க்க முடிகிறது.
இந்த நிலையில்தான் இங்கே சிந்திக்கிறோம். காலையில் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பட்டியலிட்டார். மக்கள் சிந்தனை பேரவையின் மகத்தான பணி தொடங்கி வளர்ந்து விரிந்து பறந்து வந்ததை பட்டியலிட்டார். அந்த பட்டியலில் புத்தகமாய் அவர் உலா வருவதைப் போல இங்கு கல்விக்காக அர்ப்பணித்த பல மகத்தான மனிதர்களை பற்றி பேசினார். காலம் நம்மிடமிருந்து கொண்டு விட்டு சென்றிருந்த சிறந்த கல்வியாளர், நம் மகாசன்னிதானத்தையும் தந்தை பெரியாரையும் சந்திக்க வைத்த அந்த கல்வி வள்ளல் மீனாட்சி சுந்தரம் ஐயாவை பற்றியும் ஐயா என்று அழைக்கப்படுகிற பெருமைக்குரியவர் என்பதையும் பேசினார். இப்படித்தான் தமிழகமெங்கும் பல மகத்தான மனிதர்கள். கல்வி இன்றைக்கு வணிகமாகிவிட்டதே என்ற ஆதங்கம் ஸ்டாலின் குணசேகர் அவர்கள் உயிர் துடிப்பிலிருந்து வெளிவருவதை இந்த மேடையில் பரவலாக பல நேரத்தில் பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரு மனிதன் ஓய்வுக்காக படுத்திருந்தார் ஒரு இல்லத்தில். அரண்மனை போன்ற வீடு, விரிந்து பரந்த மாளிகை, ஏக்கர் பரப்பில் இருக்கிற அந்த அரண்மனை மாளிகையில் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற போது ஊர் மக்கள் வந்தார்கள். ஐயா, நம் ஊருக்கு ஒரு பள்ளி வேண்டும் என்றார்கள். அதை கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் சொன்னார்கள். அந்த மனிதன் எழுந்து சற்று யோசித்தான், ஒன்றும் பேசவில்லை. துண்டை உதறி தோளில் போட்டு அரண்மனையை விட்டு வெளியேறுகிறான். ஐயா, ஒன்றும் சொல்லாமல் போகிறீர்களே என்கிற போது திரும்பி பார்க்காமல் கை நீட்டி சொன்னான், இந்த வீட்டை உங்கள் பள்ளிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். நேரு பெருமகனார் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறார், எந்த மாநிலம் 100 ஏக்கர் நிலத்தையும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் தருகிறதோ அந்த மாநிலத்திற்கு ஒரு ஆய்வுக்கூடம், அறிவியல் ஆய்வுக்கூடம், தேசிய ஆராய்ச்சி கூடம் என்று அறிவித்தார். அறிவித்த அடுத்த நொடியில் அந்த மனிதர் கையில் 15 லட்சம் பணப்பெட்டியோடு, வெள்ளை பணப்பெட்டியோடு, 100 ஏக்கர் நிலத்திற்குரிய ஆவணத்தோடு நேரு பெருமகனார் வீட்டுக்கதவை நள்ளிரவில் தட்டுகிறார். அதிர்ந்து போய் நேரு பெருமகனார் தன் அருமை மகளை அழைத்து, பார் இந்திரா, நம் வீட்டுக்கு ஒரு பைத்தியம் வந்திருப்பதை பார் என்றார். அதிர்ந்து அதிசயித்து நின்ற நேரு பெருமகனார் அடையாளம் காட்டிய பைத்தியம் யார்? செட்டிநாட்டு பகுதியில் இன்றைக்கு குக்கிராமத்தில் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை ஒரு மைய மின்வேதியியல் ஆய்வுக்கூடம் என்று உருவாக்கியவர்தான், குடியிருக்க தன் வீட்டையும் கொடுத்த விழுத்தெய்வம் என்று போற்றப்பட்டவர்தான் வள்ளல் அழகப்பர் என்ற மகத்தான மனிதர். அதனால்தான் ஒரு சின்ன கிராமத்தில், நகரம் என்று இன்றைக்கு பேசப்படுகிற கிராமத்தில், தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை வணிகமாக அல்ல, சேவையாக, தொழில்நுட்ப கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடம் என்று பறந்து விரிந்த கலர் நிலத்தை கல்வி நகரமாக மாற்றிய பெருமை. அப்படித்தான் இன்னொரு மனிதரும் முழங்கினார். உங்கள் வாழ்வின் லட்சியம் என்ன என்று கேட்டார்கள். நான் தில்லையம்பலத்தில் உறைந்திருக்கிற பொன்னம்பலத்தை போற்றுவேன் என் வாழ்க்கையின் லட்சியம். நான் எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த அண்ணாமலை என்ற அறிவு ஆலயத்தை நாளும் வளர்ப்பேன். இது என் இரண்டாவது இதயத்தில் உறைந்திருக்கிற லட்சியம். மூன்றாவது என் வாழ்நாளின் உயிர் லட்சியம் இதுதான். தமிழை பாடினால் எந்த மேட்டை தீட்டாய்விட்டது என்று சொன்னார்களோ அந்த மேடைகளெல்லாம் தமிழ் முழங்க பாடுவேன் என்று தமிழிசையை வளர்த்த அண்ணாமலை அரசர் என்ற மகத்தான மனிதர். இப்படி தமிழுக்காக, கல்விக்காக உழைத்த மகத்தான மனிதர்களின் பட்டியலை அரசியல் எல்லைக்கப்பால் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்டில் எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும், எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும், எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால், எல்லா குழந்தைகளுக்கும் அறிவொளியை புகட்ட வேண்டும் என்றால், அறிவொளி போன்ற அலுவலர் பெருமக்கள் உருவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அறிவொளியை போன்ற உயர் அலுவலர்களிடம் கேட்கிறார் அந்த மனிதர். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால் ஒருவேளை உணவை அவர்களுக்கு தர வேண்டும். இது ஆகாத திட்டம் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர் சொல்கிறார், எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால், அதற்காக ஒருவேளை உணவை தர வேண்டும் என்றால், அந்த ஒருவேளை உணவை தருவதற்கு பணப்பற்றாக்குறை, நிதிப்பற்றாக்குறை ஏற்படுமேயானால், நான் அதற்காக
தெருத்தெருவாக துண்டேந்தி பிச்சை எடுக்க தயார் என்று சொன்னவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கி தமிழகத்தின் முதல்வராய் பொற்காலாட்சியை நிகழ்த்தி வாழ்க்கையின் கடைசி பொழுதில் அவர் சந்தித்தது என்ன? வெறும் 60 ரூபாய் ரொக்கப்பணம். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் குடியிருந்த வீட்டை வீட்டு உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் உடம்பை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவர் பெயரை மட்டும் வரலாறு பதிவு செய்து கொண்டது. விருதுநகர் நகராட்சியில் போட்டியிடுகிறார். அடிமை இந்தியாவில் ஐரோப்பிய ஆதிக்கத்தில் என்ன உடன்பாடு? ஓட் என்பதன் விளக்கமே வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் எவ்ரிவேர். வரி கொடுப்போரின் குரல்தான் வாக்கு என்பது அடிமை இந்தியாவின் நிலைப்பாடு. விருதுநகர் என்ற சின்னஞ்சிறு குக்கிராமத்தின் நகரவை உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்கு எந்த சொத்தும் இல்லாமல் இந்த மனிதர் வாழ்க்கையை தொடங்குகிறார். எந்த சொத்தும் இல்லாதவருக்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கு சொத்து இருந்தால்தான் தகுதி என்ற நிலைப்பாட்டின் போது அவருக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 8 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி இதுதான் காமராஜரின் சொத்து என்று விருதுநகர் நகராட்சியில் அந்த 8 ரூபாய் ஆட்டுக்குட்டிக்கு வரி செலுத்தி நகராட்சி உறுப்பினராக போட்டியிடுவதற்கு தகுதி ஏற்படுத்தி தந்தார். 8 ரூபாய் ஆட்டுக்குட்டி வாழ்க்கையை தொடங்கியவர்தான் இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கி பொற்கால ஆட்சியை நிகழ்த்தி வாழ்க்கையின் கடைசி பொழுதில் எந்த சொத்தும் இல்லாமல் வாழ்க்கையை முடித்து கொண்டார். அந்த மகத்தான மனிதர்தான் ஒரு மனிதரை சந்திக்கிறார். குன்றக்குடிக்கு அருகே அந்த மனிதர் ஒரு எளிய காந்தி ஆசிரமத்தை நடத்துகிறார். அவரை நோக்கித்தான் மகாத்மா காந்தியடிகள் நடந்து போகிறார். அந்த எளிய மனிதரை பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிற மகத்தான அந்த மாமனிதன் மகாத்மா காந்தியடிகள். ஆனால் ஒரு எளிய மனிதரை சந்திப்பதற்காக குன்றக்குடிக்கு அருகே ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்த மனிதரை பார்க்கப் போகிறார். அந்த எளிய மனிதன் காந்தியடிகளை வரவேற்று உபசரித்து தன் கையால் 1000 கஜம் நூலை பரிசாக தருகிறார். காந்தியடிகள் நலம் விசாரிக்கிறார். உங்கள் சொத்து எவ்வளவு என்று அந்த எளிய மனிதரை கேட்கிறார். தேசம்தான் என் சொத்து என்று அந்த மனிதன் சொல்கிறான். காந்தியடிகள் சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள்தான் தேசத்தின் சொத்து என்று சொல்கிறார். அந்த ஜீவா அவர்கள் காமராஜர் அவர்களும் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி, நெஞ்சை நெகிழ வைக்கிற நிகழ்ச்சி. பள்ளி விழாவிற்கு முதலமைச்சராய் காமராஜர் போகிறார். பள்ளி விழாவிற்கு போகப் போகிறவர் அருகே பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராய் இருந்த ஜீவாவை சந்திக்கிறார். முதலமைச்சரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நலமாய் பேசுகிறார்கள். ஜீவாவை பார்த்து வீடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த குடிசைக்குள்ளே முதலமைச்சர் குனிந்து போகிறார். கேட்கிற முதல் கேள்வி காமராஜர், என்ன ஜீவா, நீ ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கலாமே. திரும்ப ஜீவா அவர்கள் சொன்ன பதில், இந்த நாட்டில் எல்லா ஏழைகளும் மச்சு வீட்டில் குடியிருக்கிற போதுதான் நான் ஒரு குச்சி வீடு கட்டி கொண்டு வாழ்வேன் என்று சொன்னார். அவரை வழிய தன் விழாவிற்கு அழைத்துச் சென்று அவரை விழா தலைமை ஏற்கச் செய்து அந்த விழாவில் நகர்ந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எண்ணி பார்க்கிறோம். கல்வி உலகம் என்பது இன்றைய நிலைப்பாட்டில் தட்டு மக்கள் கல்வி கற்கிற நிலைப்பாட்டை நாம் வரவேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு ஏழை ரயில்வே தொழிலாளியின் மகன் உயர உயர பறக்க ஆசைப்படுகிறார். படிப்பின் எல்லைகள் அவருக்கு வளருகிறது, வாய்ப்புகள் பெருகுகிறது. அப்பாவிடம் மகன் சொல்கிறான், பள்ளி இறுதி வகுப்பு முடித்து விட்டேன் அப்பா, நான் மேலும் படிக்க வேண்டும். கூலி தொழிலாளி சொல்கிறார், நம் வசதிக்கு இதற்கு மேல் படிக்க வாய்ப்பில்லை, நீ என்னோடு நாளையிலிருந்து தொழிலுக்கு வரலாம் என்று. இரவு முழுதும் உறங்கவில்லை அந்த மகன். காலையில் அப்பாவிடம் சொல்கிறான், நான் படிப்பதென்றால் உங்களுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்? 1 மாதம் 100 ரூபாய் வேண்டும் என்றார். நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு பள்ளி இறுதி வகுப்பு படிக்கிற அந்த மாணவன் நெஞ்சுரத்தோடு போகிறான். அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போகிறான். உங்கள் பிள்ளைகளுக்கு நான் பாடம் நடத்துகிறேன், என்னிடம் அனுப்புங்கள், நீங்கள் முடிந்ததை கொடுங்கள் என்கிறான். பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும் போதே அவன் வகுப்புக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கு பாடம் நடத்தினான். அதன் மூலம் கிடைத்த வருவாயில் 400 ரூபாய் கிடைத்தது. அப்பாவுக்கு 200 கொடுத்துவிட்டு 200 அவன் படிப்புக்கு பயன்படுத்தினான். பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக சிந்தனையாளராக மெல்ல மெல்ல உயர்ந்தான். இப்படி பலரை நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு அறிவொளி அவர்கள் சொன்னதைப் போல
எண்ணற்ற நூல்களை உலகத்திற்கு தந்த அறிஞர் பெருமக்கள் பலர். சார்லஸ் டிக்கன்சன், மிகப்பெரிய பேரறிவாளர், பேரறிஞர் சார்லஸ் டிக்கன்ஸ், அவர் ஒருமுறை வீதியில் நடக்கிற போது ஒரு பெண்மணி கேட்கிறார், ஐயா எனக்கு நீங்கள் நிறைய நண்பர்களை தந்திருக்கிறீர்கள், என்ன நண்பர்கள் என்று ஆச்சரியமாய் டிக்கன்ஸ் கேட்க அந்த அம்மையார் சொன்னார், அலமாரி நிறைய நீங்கள் தந்த புத்தகங்களை வைத்திருக்கிறேன், அவையெல்லாம் என்னுடைய நண்பர்கள், அந்த நண்பர்களை தந்த உங்கள் கரங்களை நான் தொற்றுக்கொள்ளலாமா ஒற்றிக்கொள்ளலாமா என்று அந்த அம்மையார் கேட்டார். அறிவு சார்ந்த உலகத்திற்கு மனித மதிப்பீடு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது என்பது சிந்தனைக்குரியது. இன்றைக்கு உலகம் வளர்ந்திருக்கிறது, தகவல் தொழில்நுட்பம் விரிந்திருக்கிறது, இவையெல்லாம் வளராத காலத்தில் ஞான தேடல், அறிவு தேடல் எப்படி நடைபெற்றது? அப்படி அறிவு தேடலுக்காக ஒரு மனிதன் வட இந்தியாவிற்கு போகிறான், ஓலைச்சுவடிகளாக இருக்கக்கூடிய நம் ஞான மார்க்கத்தை தேடி போகிறான். ஓலைச்சுவடிகளாக இருக்கக்கூடிய ஞான புதையல்கள் நிறைய கிடைக்கிறது. அள்ளிக்கொண்டு கங்கையை கடக்கிறான் ஒரு படகின் வாயிலாக, படகு நிறைய ஓலைச்சுவடிகள் ஏற்றப்பட்டு விட்டது, பாரம் குறையவில்லை, தள்ளாடுகிறது படகு. படகோட்டி படிக்காத பாமரன் சொன்னான், அந்த கங்கை நீர் ரத்தம் உறைந்து போகிற குளிர் நீர், முதலைகள் வாழ்கிற நீர். படகோட்டி பாமரன் சொன்னான், ஐயா நாம் அக்கறைக்கு பக்கமாக போக வேண்டுமென்றால், பத்திரமாக போக வேண்டுமென்றால் இந்த ஓலைச்சுவடிகளை கொஞ்சம் குறைத்து விடுங்கள், தண்ணீரில் தூக்கி போட்டு விடுங்கள், இல்லையென்றால் நாம் அக்கறைக்கு பத்திரமாய் போக முடியாது, பாரம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னான். அந்த துறவி எதுவுமே பேசவில்லை, விருட்டென்று எழுந்தார். முதலைகள் வாழ்கிற இரத்தம் உறைந்து போகிற குளிர் நீரில் குதித்து நீந்த தொடங்கினான். சத்தம் போட்டு சொன்னான், இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அக்கறையில் இருக்கிற மடத்திற்கு கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்து விடு, முடிந்தால் நான் வந்து சேர்கிறேன் என்று சொன்னவன் கால்நடையாகவே இந்தியாவிற்கு ஞான மார்க்கத்தை தேடி வந்த பாகியான் என்ற சீன யாத்திரிகன். ஆவணப்படுத்தாத சமூகத்தில் ஆவணப்படுத்த எத்தனை பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். கற்றல் என்பது மனக்குவியல், சிந்தனைகளை ஒருமைப்படுத்துவது. சிந்தனைகளை ஒருமைப்படுத்துகிற திசை நோக்கி இன்றைக்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். செல்போன்களே சற்று சிணுங்காதீர்கள், சிந்தனை ஒருமுகப்பட வேண்டும் என்று புதுக்கவிதை எழுத வேண்டிய நிறத்தில் நாம் இருக்கிறோம். தன் குருகுலத்து மாணவர்களுக்காக துரோணாச்சாரியார் வைத்த பரீட்சை இதுதான், மனம் எப்படி குவிய வேண்டும். கற்றலின் ஞானம் என்பது மனம் குவிப்பது தியானத்தைப் போல. அப்படி குவிவதற்கு மாணவர்களுக்கு வைத்த தேர்வு, பொய்க்காக்கையை மரத்தின் மீது வைத்துவிட்டு மாணவர்களை ஒவ்வொருவராய் அழைக்கிறார், துரோணர் அழைக்கிறார் தன் குருகுலத்து மாணவர்களுக்கு. முதலில் துரியோதனனை அழைக்கிறார், மரத்தில் இருக்கிற காகத்தை பார்க்க சொல்கிறார், என்ன தெரிகிறது என்று கேட்கிறார். மரம் தெரிகிறதா என்று துரோணர் துரியோதனனிடம் கேட்கிறார். துரியோதனன் சொல்கிறான், மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறதா தெரிகிறது, இலை தெரிகிறதா தெரிகிறது, வில்லை கீழே போடு, வெளியே போ என்று சொல்லிவிட்டார். அடுத்து தர்மன் வந்தான், அவனிடமும் இதே கேள்விகள், அவனும் அதையே சொன்னான், வெளியே போ என்று சொல்லிவிட்டார். பீமன் வந்தான், இதற்கெதற்கு குறி பார்க்க வேண்டும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஒரு கையால் மரத்தை பிடுங்குவேன், மறு கையால் மரத்தின் மேலே இருக்கிற காகத்தின் கழுத்தை திருகுவேன், இந்த குறி பார்க்கிற வேலை தேவையில்லை என்று பீமன் சொன்னான். நீயும் வெளியே போ, இந்த பள்ளிக்கு உதவ மாட்டாய் என்றார். மூன்றாவதாய் அர்ஜுனன் வில்லை ஏந்துகிறான், அம்பை வைக்கிறான், குறி பார்க்கிறான், கேட்கிறார், என்ன கேட்கிறார் துரோணர், மரம் தெரிகிறதா? தெரியவில்லை. கிளை தெரிகிறதா? அர்ஜுனன் பதில் தெரியவில்லை. இலை தெரிகிறதா? அர்ஜுனன் சொல்கிறான், தெரியவில்லை. துரியோதனனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி, அர்ஜுனனுக்கு கண்ணே தெரியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது என்னதான் உனக்கு தெரிகிறது என்று துரோணர் கோபமாக கேட்கிறார். வேகமாய் சொல்கிறான் அர்ஜுனன், அந்த காகத்தின் கழுத்து மட்டும்தான் எனக்கு தெரிகிறது என்றார். அம்பை விடு என்றார், தலைவேறு கழுத்து வேறாக உடல் விழுகிறது. இதுதான் கற்றலின் ஒருமுக சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனை இன்றைய தலைமுறை தகவல் தொழில்நுட்ப அறிவு வளர்ந்த உலகத்தில், கருவிகரணங்கள் வளர்ந்த யுகத்தில் ஒருமுகப்படுத்துகிற சிந்தனை தான் எங்கோ தவறிப்போகிறது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி. ராமநாதபுரம் சேதுபதி மன்னன் அவை, இரண்டு விழிகளிலும் ஒளியற்ற அறிவொளி மட்டும் உள்ள மாம்பழச்சிங்க கவிராய நாவலர் இருக்கிறார். புதிதாய் ஒரு கவிஞன் வந்து கவிதை படிக்கிறான்,
படித்த கவிதைகளுக்கு பொற்காசுகளை தானமாக தர கேட்கிறாள். ஆனால் பார்த்த மாத்திரத்தில் மாம்பழச்சிங்க கவிராய நாவலருக்கு வெளியில் ஒளி இல்லை, அறிவொளி அதிகம். ஆனால் அப்படிப்பட்ட அறிவார்ந்த அவையில் இப்படி வெளியில் ஒளியில்லாதோர் இருக்கக்கூடாது என்ற நிலையில் அந்த புலவன் சொல்கிறான், அவை களங்கமாய் இருக்கிறதே என்று. களங்கம் என்றால் குறைபாடு உடையவர் இருக்கக்கூடாது என்று. ஆனால் பாண்டிய மன்னன் சேதுபதி சொல்கிறார், அவையில் களங்கம் இல்லை, அகளங்கம் தான் இருக்கிறது என்று. ஆ களங்கன் என்றால் பாண்டிய மன்னன் என்று ஒரு பெயரும் உண்டு, இது குறைபாடு இல்லை என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது மாம்பழச்சிங்க கவிராய நாவலர் சொல்கிறார், கவிச்சிங்க நாயர் சொல்கிறார், நாவலர் சொல்கிறார், நீ படித்த கவிதை நான் எழுதியது என்று சொல்கிறார். அதிர்ந்து போகிறான் அந்த கவிஞன். அப்படியென்றால் நீங்கள் இதற்கு விளக்கத்தை சொல்லுங்கள், நான் கேட்கிற இடத்திலெல்லாம் பாடலை சரியாக சொல்ல வேண்டும், பொருளை சொல்ல வேண்டும் என்கிறான். அந்த கவிஞன் கேட்ட அத்தனை கேள்விகளையும் மிகச்சரியாக செறிவாக நிறைவாக அந்த கவிஞர் மாம்பழச்சிங்க கவிராய நாவலர் சொல்லிவிடுகிறார். பிறகுதான் எப்படி இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டபோது, அவையில் நீ சொல்கிற போதே நான் புரிந்து கொண்டேன், நீ பரிசை பெற்றுக்கொண்டு போ என்று சொன்னார். மனம் குவிகிற போதுதான் அறிவை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதைத்தான் பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி என்று திருவள்ளுவர் சொன்னார். அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அறிவொளி அவர்கள் நம் ஒவ்வொருவர் இதயத்தையும் நெகிழ வைத்த நாவல். அற்புதமாய் அலெக்சி டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய ரஷ்ய முகம் என்ற நாவல். இன்றைக்கு தாய்மையின் அன்பை இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது. ஆதிசங்கரர் துறவரத்திற்கு போகிற போது தன் அன்னையிடம் கேட்கிறார், அம்மா துறவியாக வேண்டும். அன்னை ஆரியாம்பிகை விதித்த ஒரே நிபந்தனை இதுதான், மகனே நீ துறவியாவதை பற்றி எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை, ஆனால் நீ துறவியாக இருந்து கொள், என் மரணம் உன் மடியில்தான் நிகழ வேண்டும், மரணத்தின் தருவாயில் நீ இருக்க வேண்டும். தாயின் மரணம் வருகிற தருணத்தில் துறவியாயிருக்கிற ஆதிசங்கரர் ஓடி வருகிறார், அன்னையின் மரணத்தை மடி தாங்குகிறார். ஆனால் வழக்கம்போல் நம் அஸ்திகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஆஸ்தி ஒரு துறவி நீ இறுதிக்கடன் தாய்க்கு நிறைவேற்றக்கூடாது என்று சொன்னபோது, தன் தாய்க்கு தானே இறுதிக்கடனை நிறைவேற்றிவிட்டு மாத்ருகா பஞ்சகம் என்ற பாடலை பாடுகிறார். ஊனையும் உயிரையும் உருக்குகிற பாடல், ஒரு துறவி தாய்மையை எண்ணி எண்ணி உருகுகிற பாடல். காதற்ற ஊசியும் கான் வாராதே கடைவழிக்கே என்று காடு மேடுகளில் விழுந்து அழுது புரண்ட பட்டினத்தடிகள் அன்னையை நினைத்து பாடிய பாடல்கள் எந்த உயிரையும் உருக்கும். அப்படித்தான் ஒரு மகத்தான இளைஞன், மரணம் என்ற அச்சத்திற்கு அப்பாற்பட்டவன், தேசத்திற்காக அவன் மரணம் நிச்சயிக்கப்படுகிறது, இந்தியாவின் விடுதலை ஒளிக்காக தன்னை கருக்கிக் கொள்ள அவன் சம்மதிக்கிறான். மரண தண்டனை அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டது. மரண தண்டனை நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறான். அவன் எடை கூடிக்கொண்டே போகிறது. அதிர்ந்து போய் மருத்துவர்கள் கேட்டார்கள், உன் எடை நாளுக்கு நாள் கூடுகிறதே என்று, எந்த மரண தண்டனை கைதியும் இப்படி இருந்ததில்லையே என்று. நெஞ்சை நிமிர்த்தி சொன்னான், நான் தான் என் தேசத்திற்காக உயிரை தரப்போகின்றேனே என்று சொன்னான் மகத்தான மாவீரன் பகத்சிங். மரணத்திற்கு அஞ்சாதவன், என்னை கோளையைப் போல கயிற்றிலிடாதே சுட்டு வீழ்த்து என்று சொன்னவன், மரணத்தின் கடைசி நொடிகளில் தனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட நிலைப்பாட்டை தன் தாயின் முகத்தை சந்திப்பதற்கு துணிவின்றி தவிர்த்து வந்தான். ஆனால் அந்த தாயும் மகனும் சந்தித்த காட்சி எந்த வரலாற்றிலும் இடம்பெறாத காட்சி. மகனே, உன்னை சுமப்பதற்காக சுமந்ததற்காக இந்த வயிறு புனிதம் பெற்றது என்று அந்த தாய் வாக்கு மூலம் தந்தபோதுதான் அவன் மகிழ்ந்தான், மரணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டான். இப்படி தாய்மையை போற்றிய ஒரு பட்டியல் ஏராளம். அதை போலவே ஒரு தாய், பள்ளி மணி ஒலிக்கிறது, வகுப்பறை தொடங்குகிறது, மாணவர்கள் வரிசை வரிசையாய் வகுப்பறைக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்குள் ஒற்றைக்கண் உருவம் ஒன்று கோர வடிவமாய் வருகிறது. ஒற்றைக்கண் உருவமுடைய அந்த பெண்ணை பார்த்தவுடன் எல்லா மாணவர்களும் பயந்து ஓடுகிறார்கள். ஒரு மாணவன் அந்த உருவத்தை புரிந்து கொண்டு சொல்கிறான், தங்கள் வகுப்பில் படிக்கின்ற மணி என்ற மாணவனின் அம்மா என்று. டே, இது நம் மணியோட அம்மா என்று அந்த மாணவன் அந்த ஒற்றைக்கண் கோர உருவத்தை அடையாளம் காட்டுகிறான்.
அப்பொழுதுதான் மணி திரும்பி பார்க்கிறான். அது தன் தாய் என்று தெரிந்தவுடன் அவன் இதயம் ரணமாகிவிட்டது. நெருப்புக்குள் குளித்தது போல தவித்தான். அம்மாவை பார்வையால் சுட்டரிப்பதைப் போல பார்த்தான். வீட்டுக்கு வந்தவுடன் வெட்கம் தாங்காமல் வீட்டுக்கு வந்தவுடன் அம்மாவை பார்த்து கேட்டான், நீ எதற்கு பள்ளிக்கு வந்தே? அந்த தாய்தான் காய் கனிகளை விற்று தன் மகனை படிக்க வைக்கிறாள். ஆனால் அந்த அம்மாவிடம் மகன் மணி கேட்கிறான், நீ எதற்கு பள்ளிக்கு வந்தே? நீ உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல். உன்னை பார்த்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என் மாணவர்கள் கேலி பேசுகிறார்கள். தாய் மௌனமாய் இருந்தாள். நள்ளிரவு நேரத்தில் இவனுக்கு தாகம் எடுத்தது. சமையலறைக்குள் போய் தண்ணீர் அருந்துகிறாள். அந்த ஒற்றை கண் உருவம் தன் ஒரு கண் வழியே அழுது கொண்டே இருக்கிறது. இவன் மனதுக்குள் ஒரு பாரம் இருந்தபோதும் தாயை திட்டியது சரிதான், இப்படி திட்டினால்தான் அவள் பொது இடத்திற்கு வரமாட்டாள் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்கிறான். நாட்கள் உருண்டு ஓடுகிறது. உருண்டோடிய நாட்களில் இவன் உயரத்தில் ஏறுகிறான். பட்டம் பதவி வட இந்தியாவில் ஒரு சிறந்த பணிக்கு போய்விட்டான். ஒரு முறை சொந்த ஊருக்கு வருகிறான். தன் மனைவி மக்களோடு வருகிறான். ஒரு நண்பகல் வேளையில் அதே முதிய கோர உருவம் ஒற்றைக்கண் உருவம் உள்ளே வருகிறது. பார்த்த மாத்திரத்தில் இவனுக்கு அதிர்ச்சி. இவன் மகள் ஐயோ என்று அலறிவிடுகிறாள் அந்த உருவத்தை பார்த்து. இவன் மீண்டும் கேட்கிறான், நீ யார், எப்படி என் வீட்டிற்குள் வந்தே என்று கேட்டவுடன் அந்த அம்மையார் எதுவும் பேசவில்லை. நான் வீடு மாறி வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். இவன் பள்ளியிலிருந்து பழைய மாணவன் என்று இவனுக்கு அழைப்பு. அந்த அழைப்பில் தன் பெருமையை காட்டிக்கொள்ளப் போகிறான். விழாவில் நண்பர்களிடம் தன் பெருமையை காட்டிவிட்டு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு என்று சொல்லக்கூடிய அந்த குடிசைக்குள் போகிறான். அந்த குடிசைக்குள் அந்த ஒற்றைக்கண் உருவம் தன் கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டு கள்ளாய் படுத்து கிடக்கிறது. அந்த நேரத்திலும் கையில் ஒரு கடிதம், தன் மகனுக்காக வரையப்பட்ட கடைசி கடிதம். மகனே மணி, என் கண்ணின் மணியே மணி, நான் நீண்ட நாள் வாழ்ந்துவிட்டேன். இனி நான் நீண்ட நாள் வாழ்வதற்கு விரும்பவில்லை. விரைவாகவே விடைபெற ஆசைப்படுகிறேன். நீ பள்ளி விழாவிற்கு வருவதாக நான் கேள்விப்பட்டேன். பள்ளிக்கு வந்து உன்னை ஒருபோதும் நான் அவமானப்படுத்த மாட்டேன். இனி எப்போதும் உன்னை சந்தித்து நான் அவமானப்படுத்த மாட்டேன். கடைசியாக நீ என்னை சந்திக்க வருவாயா? இப்படி கேட்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா? இல்லை. ஆனால் மகனே மணி, நான் போவதற்குள் ஒரு உண்மையை உனக்கு சொல்ல வேண்டும். நீ என்னை வெறுத்தாலும், நீ என்னை விரும்பவில்லை என்றாலும், மணியே, என் கண்ணின் மணியே, நான் உன்னோடுதானடா வாழ்கிறேன். எப்போதும் உன்னோடுதான் இருப்பேன். எப்படி என்றால், நீ பிறந்த சில நாட்களில் ஒரு விபத்தில் நீ உன் ஒரு கண்ணை இழந்து விட்டாய். நீ பிறந்த சில நாட்களில் உன் விபத்தில் ஒரு கண்ணை இழந்து விட்டாய். நான் மருத்துவர்களிடம் மன்றாடினேன், முழந்தாலிட்டு மன்றாடினேன். ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் சொன்னதைப் போல, தன் மகனின் கல்விக்காக தாய் மன்றாடியதைப் போல மருத்துவர் கால்களில் அந்த தாய் விழுந்து மன்றாடுகிறாள். என் மகன் ஒற்றை கண்ணோடு உலகத்தில் இருக்க முடியாது. என் மகனுக்காக என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து பொருத்தி அவனை இரு கண்ணோடு வாழ வையுங்கள் என்று மன்றாடினேன். மகனே மணியே, என் கண்ணின் மணியே, உன் கண்மணி வழியே எப்பொழுதும் இந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். விடைபெறும் அம்மா. இதுதான் இன்றைக்கு தாய்மைக்கு கிடைக்கிற பரிசு. முதியோர் காப்பகங்களில் இருக்கிற வசிக்கிற தாய்மார்களின் நிலைப்பாட்டை பற்றி சொல்கிற போது இதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இறையன்பு அவர்கள் தன்னுடைய நூலில் ஒரு அற்புதமான கவிதையை சொல்வார். அந்த தாய்க்கான கண்ணீர் கவிதை. கிழிந்த ஓலை குடிசைக்குள் இருக்கும் தாய், கிழிந்த ஓலை குடிசைக்குள் இருக்கும் தாய், கனத்து பெய்யும் மழையில் தன் கை குழந்தை நனைந்துவிடக் கூடாதே என்று, கனத்து பெய்யும் மழையில் தன் கை குழந்தை நனைந்துவிடக் கூடாதே என்று தன் முதுகையே கூடாரமாக்குவாள். அப்படியும் அக்குழந்தை நனையும். கிழிந்த ஓலை குடிசைக்குள் இருக்கும் தாய், கனத்து பெய்யும் மழையில் தன் கை குழந்தை நனைந்துவிடக் கூடாதே என்று தன் முதுகையே கூடாரமாக்குவாள். அப்பொழுதும் அக்குழந்தை நனையும். அப்படியும் அக்குழந்தை நனையும் தாயின் கண்ணீர் துளிகளால். இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணினி யுகத்தில்
பெற்றோர்கள் மகனுக்காக வரைகிற கண்ணீர் கடிதம். மகனே, நீ பிறந்த அன்றுதான் தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நாங்கள் வார்த்த தண்ணீரில் அந்த தென்னை வளர்ந்தது. எங்கள் இருவருக்கும் அது சுகநிழலும் சுவைநீரும் தந்துதவுகிறது. எங்கள் வேர்வையால்தான் நீ வளர்ந்தாய். நீ ஈட்டுகிற செல்வம் உனக்கு மட்டும்தான் இன்பம் தருகிறது. ஒரு நாள் நீ ஈமயிலில் மூழ்கியிருக்கிற போது எங்களை ஈமொய்த்த சேதி வந்து சேரும். நீ ஈமயிலில் மூழ்கியிருக்கிற போது எங்களை ஈமொய்த்த சேதி வந்து சேரும். அப்போது கூட நீ வாராது போனாலும் தென்னை ஓலையே எங்கள் கடைசி மஞ்சமாகும் என்ற தாய்மையின் புலம்பலைத்தான் இன்றைக்கு பரவலாக பார்க்க முடிகிறது. அறிவு ஒளி அன்பிற்கு வழிகாட்டும். உண்மையான அறிவின் ஒளி அன்பிற்குத்தான் வழிகாட்டும். அறிவும் அன்பும் இணைகிற போதுதான் அருள்மயமாகும். அன்பின் வழியைத்தான் ஆன்மீகம் போதிக்கிறது. அறிவு சார்ந்த அன்பின் நிலைப்பாட்டைத்தான் உண்மையான ஆன்மீகம் போதிக்கிறது. குருநானக் என்ற சீக்கிய மதத்து தலைவர் ஊரெல்லாம் உபதேசித்து கொண்டு போகிறார். அவர் உபதேசத்தின் போது ஒரு செல்வந்தர் தன் செல்வச் செழிப்பை காட்டுகிறார். கொட்டும் வைர குவியல்கள் தன் அறையில் பூட்டியிருப்பதை காட்டுகிறார். குருநானக் அவரிடம் ஒரு தங்க ஊசியை கொடுப்பார். நாம் மறுமை உலகத்தில் சொர்க்கத்தில் சந்திக்கிற போது இந்த தங்க ஊசி எனக்கு திருப்பித் தாருங்கள் என்று சொல்வார். அந்த சீடர் கோபமாய் கேட்பார் நானக்கிடம், மறுமையில் சொர்க்கத்தில் எப்படி நாம் தங்க ஊசி எடுத்து போக முடியும்? எந்த பொருளும் எடுத்து போக முடியாது என்று. நானக் திரும்பச் சொல்வார், எந்த பொருளையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்து செல்ல முடியாது என்று தெரிந்துதானே நீங்கள் இவ்வளவு செல்வத்தையும் ஒரு அறைக்குள் கொட்டி வைத்திருக்கிறீர்கள். இந்த செல்வத்தையெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள், உங்கள் நிலை உயரும் என்று சொல்வார். அதை போலதான் எல்லாவற்றிலும் சிறந்த உபதேசம், வலிமையான உபதேசம் வாழ்ந்து காட்டுவது. அப்படி வாழ்ந்து காட்டுகிற நிலைப்பாட்டைத்தான் உண்மையான அறிவின் தடத்தில் ஆன்மீகம் போதிக்கிறது. ஒருவர் எல்லா செல்வங்களையும் ஒரு தங்கச் செங்கலாக்கி வைத்திருந்தார். தன் எல்லா செல்வத்தையும் தங்கச் செங்கலாக்கி தோட்டத்தில் புதைத்து வைத்திருப்பார். நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் அவர் பணி தோட்டத்தின் பள்ளத்தை தோண்டி தங்கச் செங்கல் பத்திரமாய் இருக்கிறதா என்று பார்ப்பார். இதுதான் தினப்பழக்கம். ஒரு நாள் காலையில் பள்ளத்தை தோண்டுகிற போது தங்கச் செங்கல் இல்லை, சாதாரண செங்கல் இருந்தது. பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குரல் வந்தது, ஏன் பயப்படுகிறாய்? தினந்தோறும் தோண்டி பார்ப்பாய், தங்கச்செங்கல் பத்திரமாய் இருக்கிறதா என்று பார்ப்பாய், மீண்டும் மூடி வைத்து விடுவாய். தினந்தோறும் தோண்டி திறந்து பார்த்து விட்டு மூடி வைப்பதற்கு செங்கல் தங்கத்தில் இருந்தால் என்ன, கல்லில் இருந்தால் என்ன, இரண்டுமே ஒன்றுதானே என்று சொல். ஆன்மீகத்தின் தடம் என்பது பிறருக்கு வழங்கி வாழச் சொல். அதைத்தான் திருக்குறானின் மறைவசனம் மிகச்சிறப்பாகச் சொல்லும். யார் ஆண்டவனுக்கு ஈமான், எவர் அண்டையனாரின் துன்பங்களெல்லாம் தன்னுடைய துன்பம் என்று எண்ணி பார்க்கின்றாரோ அவர்தான் ஆண்டவனுக்கு இனிமை வாய்ந்தவர். விவிலியம் மிகச்சிறப்பாகவே சொல்கிறது, எரிப்பதற்கு என்னுடலை கையளித்த போதும் அன்பு எனக்கில்லையேல் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும். மண்டைக்காட்டில் மதக்கலவரத்தால் தீப்பிடித்த போது நம் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நினைவுபடுத்தியதைப் போல, கடலில் மீன்பிடித்து சென்று கொண்டிருந்த ஒரு மக்களிடம், அந்த கடல் மீனை கரையோரம் கொண்டு வந்து விற்பனை செய்கிற மக்களிடம் வாங்க மறுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை துன்பத்தை ஏற்படுத்தினார்கள் ஒரு சாரார். இந்த இரண்டு பிரிவினரிடமும் அமைதியை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த என்ன வழி என்று நம் குருமகா சன்னிதானம் நினைத்தார். கடலில் மீன்பிடித்து வருகின்றோர் கரையோரத்தில் அதை விற்றால்தான் அவர்கள் வாழ்க்கை, இல்லை என்றால் கரையில் விழுந்த மீனைப் போல் அவர்கள் வாழ்க்கை துடிக்கும். அந்த நேரத்தில் மகா சன்னிதானம், தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தொட்டு பார்த்திராத மீனை தன் கையில் பிடித்து தூக்கி கூவி ஏலம் போட்டு விற்றார்கள். வாங்க மறுதளித்தவர்கள் ஓடி வந்து வாங்கினார்கள். அவர்கள் வாங்குகிற போது அந்த மீன் பிடித்து கடலிலிருந்து வந்த மக்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் கொட்டியது. எல்லா எல்லைகளையும் தாண்டி சமயத்தின் எல்லைகள் கடந்து அன்பின் எல்லையை மட்டும் சிந்திப்பதுதான் உண்மையான அறிவின் தடத்தின் பயன்பாடு. அறிவொளி அப்படித்தான் வழிகாட்டும். அறிவால் ஏற்றுகிற ஒளி அறையின் இருளை மட்டும் விரட்டுவதல்ல,
அது அகிலத்தின் இருளையும் விரட்டுவது. அதனால்தான் தெற்கு கடற்கரை ஓரத்தில் ஒரு சாமானிய மனிதனுக்கு படகோட்டிக்கு மகனாக பிறந்தவர் இந்திய கப்பலை செலுத்துகிற மாலுமியாக உயர்ந்தவர். தன்னுடைய எல்லா பெருமைகளும் என் ஆசிரியருக்கே என்று தன் அனைத்து பெருமைகளையும் ஆசிரியருக்கு சமர்ப்பணம் செய்தவர். அப்படி உயர்ந்தவரைத்தான் ஒரு நாள் கேட்டார்கள், இந்தியாவின் விண்வெளித்தளம் பல அரிய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறதே, இதற்காக நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? அவர் வேகமாய் சொன்னார், இந்தியாவின் விண்வெளித்தளத்தின் அரிய சாதனைகளுக்காக நான் பெருமைப்படவில்லை, புகழில் மயக்கமடையவில்லை. நான் கடவுளுக்கு அணுதினமும் கோடி நன்றிகள் சொல்வேன். இதற்காக இந்த நாட்டில் நடக்க முடியாத கோடிக்கணக்கான ஏழை குழந்தைகள், ஊனமுற்ற ஏழை குழந்தைகள், நடப்பதற்கு உதவுகின்ற ஊன்றுகோலை தயாரிக்கிற உலோகத்தை என் ஆய்வகம் கண்டறிந்ததே, அதற்காகத்தான் கடவுளுக்கு கோடி நன்றிகள் சொல்வேன் என்றார். எப்பொழுதும் நாம் ஆசிரியராயிருந்தவர் குடியரசுத் தலைவராய் உயர்ந்து விட்டார் என்று பெருமைப்படுவோம், அதற்காக விழா கொண்டாடுவோம். ஆனால் குடியரசுத் தலைவராய் இருந்துவிட்டு ஆசிரிய பதவியே உயர்ந்தது என்று சென்றாரே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அறிவு ஒளி என்பது ஞானத்தின் வழி மட்டுமல்ல, அது மனிதத்தின் கதவுகளை திறப்பது, பூட்டி கிடக்கிற மனிதத்தின் இதயத்தின் கதவை திறப்பதுதான் உண்மையான அறிவின் ஒளியின் பயன்பாடு. அந்த அறிவு ஒளி தடம் மாறினால், அறிவு ஒளி அவர்கள் தவறாக நினைக்கக்கூடாது, அறிவு ஒளி தடம் மாறினால் என்ன நடக்கும்? ஒரு மலரை இரண்டு பறவைகள் மொய்க்கின்றன, தேனியும் தான் வெட்டுக்கிளியும் தான். ஆனால் வெட்டுக்கிளி தேனியை பார்த்து கேட்கிறது, நம் இரண்டு பேருக்கும் இந்த மலர்தான் உணவு, இந்த மலர் இல்லை என்றால் நமக்கு மரணம்தான். தேனி சொன்னது, வெட்டுக்கிளியே உன் பேச்சை நிறுத்து, நீ மலரை அழித்து வாழ்க்கை நடத்துகிறாய், நானோ இந்த மகரத்தை உண்டு இதற்கு மேலும் நன்மையை செய்கிறேன், மகரந்த சேர்க்கை மூலமாக நான் வாழ வைத்து வாழ்கிறேன், நீ அழிக்க வைத்து வாழ்கிறாய் என்றது. அதுதான் அறிவு ஒளியின் பயன்பாடு. ஏற்றி வைக்கிற அகல் விளக்கு கைமாறி கைமாறி உலகம் முழுதும் பயணிக்கிறது. ஒரு அப்பா மகனுக்கு அறிவுரை சொல்கிறார், மகனே நன்றாக படி. எதற்காக அப்பா? நன்றாக படித்தால் உனக்கு நல்ல பதவி கிடைக்கும். நல்ல பதவி கிடைத்தால் மகன் கேட்கிறான், நல்ல திருமணம் நடக்கும், நல்ல குழந்தைகள் பெறுவாய், பிறகு நீ என்னைப்போல் வயதாகிவிட்டு கடைசியில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஓய்வாய் இருக்கலாம். இப்பொழுதும் அதே வேலையைத்தானே செய்கிறேன், இதற்கெதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று மகன் அப்பாவிடம் கேட்கிறான். இப்படி எதிர்கேள்வி கேட்கிற சமூகத்தில்தான், எல்லாவற்றையும் எதிர்மறையாய் சிந்திக்கிற தளத்தில்தான் அறிவின் ஒளி சரியான பாதையை அன்பின் தடத்தில் காட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவையாகும். உலகமே உன்னை உதறி எறியட்டும், உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடட்டும், எல்லா நண்பர்களும் கூட உன்னை விட்டு விலகட்டும், திடீரென உன்னை தனிமை சிறையில் கூட வைத்து விடட்டும், அப்பொழுதும் உன்னை விட்டு விலகாத உறவு எது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு உலகம் முழுதும் கிடைத்த ஒற்றை விட இதுதான், உலகமே உதறி எறிந்தாலும் நம்மை விட்டு விலகாத உறவு புத்தகங்கள் 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 என்பதுதான் பதில். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், நான் சாதாரண மோகன்தாஸ், இருளை கண்டு அஞ்சுபவன், ஆனால் இன்றைக்கு நான் மகாத்மாவாக மாறியிருக்கிறேன் என்றால் நான் படித்த நூல்கள், டால்ஸ்டாயின் இறைவனின் அரசாங்கம் உனக்குள் இருக்கிறது என்ற புத்தகத்தை வாசித்தேன், எனக்கு ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது, தோராவின் சட்டமறுப்பு நூலை வாசித்தேன், அதுதான் என்னை அகிம்சை போராளியாக ஆக்கியது, ரஸ்கினின் கடையனின் கடைந்தேற்றத்தை கற்றெடுத்தேன், அது என்னை சர்வோதய பாதைக்கு கைபிடித்து அழைத்துச் சென்றது. நாம் புத்தகங்களை புரட்ட மறுக்கலாம், ஆனால் உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகங்கள் ஏராளம். காலம் காலமாக பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்திலேயே நலமாக இன்றைக்கும் இருக்கலாம் என்று அமெரிக்காவின் அறிவுஜீவிகள் நம்பிக்கொண்டிருந்த போது அந்த அமெரிக்க மக்களுக்கு அடிமைத்தனத்தை உடைத்து எறிய வேண்டும் என்ற சிந்தனை சுடரை ஏற்றி வைத்தது பகுத்தறிவு என்ற 47 பக்கங்களுடைய புத்தகம். அதுதான் அமெரிக்காவின் விடுதலை உடனடி தேவை என்று பிலடெல்பியாவில் அமெரிக்க காங்கிரஸை கூட்டி விரைவாக அமெரிக்க விடுதலையை பெற்றுத்தருவதற்கு காரணமாய் அமைந்தது. அதே அமெரிக்காவிற்குள் ஒரு உள்நாட்டு விடுதலை போராட்டம் தேவைப்பட்டது. மக்களை மக்கள் மிதிக்கிற மனநிலை, கருப்பின மக்களை கொடுமைப்படுத்தப்பட்ட மனநிலை, இதற்கு தீர்வு காண வேண்டுமே என்ற தீர்வை கண்டெடுத்ததும்
ஒரு புத்தகம்தான் திருமதி ஸ்டோவி என்ற அம்மையார் எழுதிய டாம்மாமனின் குடில் என்ற புத்தகம். அந்த புத்தகம் செய்த புரட்சி என்ன? 1863 அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை திறந்து விடப்பட்டு 40 லட்சம் அமெரிக்க மக்களின் முன்பு மிக திறந்த நிலையில் பிரகடனம் செய்தார் ஆபிரகாம் லிங்கன். தங்கப்பேனாவில் கையெழுத்திட்டு சொன்னார், இன்றிலிருந்து அமெரிக்காவில் 40 லட்சம் கருப்பின மக்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று. இந்த புரட்சிக்கு காரணம் டாம்மாமனின் குடில் என்ற புத்தகம்தான். உலகத்தையே ஒரு புத்தகம் புரட்டி போட்டது. ஆனால் அந்த புத்தகம் புரட்டி போடுவதற்கு முன்பாக அவன் வாழ்க்கையில் ஏராளமான புரட்டல்கள், ஏராளமான சோதனைகள். அவனை வறுமையை தேடி மணந்து கொண்டது போல் ஒரு பெண்மணி அறிவுஜீவி, ஒப்பற்ற அறிவுஜீவி மணந்து கொண்டாள். பேரழகியும் அறிவானவளுமான அந்த ஜென்னி என்ற அம்மையார் பிரஷ்ய தேசத்து அமைச்சரின் உடன்பிறந்த சகோதரி. ஆனால் ஏழ்மை வையப்பட்ட குரூர வடிவத்தை உடைய மார்க்ஸை தேடி மணந்து கொண்டாள். பிரிட்டிஷ் மியூசியத்தின் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு நாளொன்றுக்கு 20 மணி நேரம் தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார். அதன் விளைவாக உலகத்திற்கு கிடைத்ததுதான் மூலதனம் என்ற ஒப்பற்ற மூலதனம், உலகத்தின் மூலதனம். இப்படி உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்களின் ஏற்றி வைத்த அறிவொளியின் வழியேதான் நாம் சமூகத்தை காண்கிறோம். பாரதி தெளிவாய் சொன்னான், அன்னசத்திரம் கட்டுவதையும் ஆலயங்கள் எழுப்புவதையுமே தன் வறுமையின் பயன், சொர்க்கத்திற்கான திறவுகோல் என்று நம்பிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் ஐயா ஏழைக்கு எழுத்தறிவி அதுதான் கோடி புண்ணியம் என்று கையெடுத்து கும்பிட்டு சொன்னான். கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் உண்டு என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னான். காலங்காலமாக இந்த கருத்துக்களை நாம் கேட்கிறோம். கேட்டதன் பாதையில் நாம் நடைபோடுகிறோமா என்பதுதான் கேள்வி. அதனால்தான் ஒப்பற்ற தமிழ்மாமுனிவன் திருவள்ளுவன் சொன்னான், அறிவு என்பதற்கு எது அடையாளம்? நமது பெயருக்கு முன்னால் இருக்கிற பட்டங்கள் அல்ல. இவ்வளவு அருமையாக உரையாற்றுகிறாரே என்று உரையின் வீச்சின் மதிப்பீடு அல்ல. நூல்களை பதிப்பித்து நான் அறிவுடையவர்களிடம் ஆணை பெற்று விட்டேன் என்பதல்ல. எது அறிவுக்கான சரியான மதிப்பீடு? நேற்று உலகத்தில் துன்பம் இருந்தது, நோய் இருந்தது. இன்றைக்கும் துன்பம் இருக்கிறது, நோய் இருக்கிறது. நாளையும் துன்பமும் நோயும் இருக்கும். துன்பமும் நோயும் இடர்பாடும் உலகத்தின் இயற்கை. ஆனால் நேற்றைய துன்பத்தை, நேற்றைய இன்னலை, நேற்றைய இடர்பாட்டை எது இன்றைக்கு இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. அந்த அறிவை வாசிப்பதால் மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது, வாழ்வதன் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும். குன்றக்குடிக்கு அருகே கொரட்டி என்ற கிராமம். அந்த கிராமத்தின் குடிசைகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு திடீர் திடீரென தீப்பிடித்தது. அந்த கொரட்டி என்ற கிராமம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசைகள் தீப்பிடித்த போது மந்திரவாதிகளை நோக்கி ஓடினார்கள். மகா சன்னிதானம் அந்த கிராமத்திற்கு சென்று நான் உங்களுக்கு மந்திரவாதிகளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரைக்குடியின் மையமின்வியதில் ஆய்வகத்து விஞ்ஞானிகளை அழைத்து இந்த கிராமத்தில் குடிசைகள் தீப்பிடிப்பதன் ரகசியத்தை கண்டறிந்து சொல்லுங்கள் என்றார்கள். விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து அது ஒரு நச்சு வேதிப்பொருள், குடிசைக்கு கீழே மறைத்து வைக்கப்படுகிறது, இரவில் காலையில் கதிரொளி பட்டவுடன் அது தீப்பிடிக்கிறது, குடிசையும் சேர்ந்து எரிகிறது. இந்த உண்மையை சொல்லிவிட்டு விடைபெற்று விட்டால் அது வெறும் அறிவின் ஆய்வின் முடிவு. ஆனால் அது அறிவின் ஒளியின் முடிவாக எப்படி மாற்றுவது? அதைத்தான் மகா சன்னிதானம் செய்தார்கள். உங்கள் வேலை முடியவில்லை என்றார்கள். விஞ்ஞானிகள் விழித்தார்கள். ஆய்வகத்தின் மூலமாக உண்மையை கண்டறிந்து சொல்லிவிட்டோமே, பிறகு இன்னும் என்ன வேலை பாக்கி என்று கேட்டார்கள். மகா சன்னிதானம் சொன்னார்கள், குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள், குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள், குடிசைகளுக்கு உள்ளே இருக்கிற அடுப்புகள் ஏன் எரியவில்லை என்று கண்டறிந்து சொல்லுங்கள். வார் எகேன்ஸ்ட் பாவர்டி, வறுமை எதிர்த்த ஒரு போர் தொடங்கியது. அந்த போர் தான் 30 ஆண்டுகளில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் குன்றக்குடி என்ற குக்கிராமத்தை பற்றி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பேசக்கூடிய நிலைக்கு உருவாக்கியது. இதுதான் அறிவின் ஒளி காட்டுகிற வழி. அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து தடம் போடுகிற முயற்சி மனிதத்தை உயர்த்தி பிடிக்கிற முயற்சியாக அமைய வேண்டும். அருமையாக சொன்னார்கள் அறிவொளி அவர்கள். ஜப்பான் தேசம் ஒரு சுனாமியை எதிர்கொண்ட விளைவு, அங்கேதான் ஹீரோசாமா நாகாசாகியினுடைய பெரும் விபத்து. வாழும் தலைமுறை மட்டுமல்ல, வளரும் தலைமுறையும் கதிரியக்க தாக்குதலுக்கு உள்ளாக்கியது. அந்த சிறிய தேசம் என்ன முடிவெடுத்தது?
எங்களுக்கு அழிவை தேடிய வல்லரசை போர் முனையில் சந்திக்க மாட்டோம். தொழில் வணிகக் களத்தில் தான் சந்திப்போம். சில பல ஆண்டுகளில் எந்த பொருளை எடுத்தாலும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான் என்று பொறிக்கப்பட்ட நிலை. திருவள்ளுவத்தின் செய்க பொருளை என்ற இலக்கணத்தை அந்த சின்னஞ்சிறிய தேசம் நடைபோட்டது, செய்து காட்டியது. அண்மையில் நம்மை சந்தித்த சிங்கப்பூர் இளைஞர் சொன்னார், உங்கள் இளைஞர்கள் எங்கள் நாட்டை நோக்கியே பறந்து வருகிறார்களே, ஏன் எங்கள் சிங்கப்பூரில் அப்படி என்ன இருக்கிறது? குடிக்கின்ற தண்ணீருக்கும் சில ரொட்டி துண்டுகளுக்கும் தேநீருக்கும் நாங்கள் 6 நாடுகளை நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தேநீரும் ரொட்டி துண்டுகளும் வேண்டுமென்றால் 6 நாடுகளின் முயற்சியால் தான் நடைபெறும். சிங்கப்பூரில் குடிக்க தண்ணீர் இல்லை, குடிப்பது சுற்றிலும் கடல் நீர் தான் இருக்கிறது. குடிக்கின்ற தண்ணீர் மலேசியாவிலிருந்து தான் வருகிறது, பால் டென்மார்க்கிலிருந்து வருகிறது, சர்க்கரை பிஜித்தீவிலிருந்து வருகிறது, தேயிலை இலங்கையிலிருந்து வருகிறது, ரொட்டி துண்டுகள் தாய்லாந்திலிருந்து வருகிறது, இவையெல்லாம் வைக்கப்படுகிற பீங்கான் பாத்திரங்கள் சீனாவிலிருந்து வருகிறது. ஒரு கோப்பை தேநீரையும் ரொட்டி துண்டுகளையும் தயாரிக்க நாங்கள் 6 நாடுகளை நம்பியிருக்கிறோம். நீங்கள் மட்டும் உங்கள் நாட்டில் என்ன வளம் இல்லை, இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று பாடுகிறீர்கள், ஆனால் பறந்து பறந்து எங்களை நோக்கியே வருகிறீர்களே என்று அவர் கேட்ட கேள்வி நம் இதயத்தை சுண்டியது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்பது வெறும் பாடலின் வரியாக இல்லாமல் அறிவு ஒளியின் வழியே வாழ்க்கை வரியாக மாற வேண்டும். சமூகத்திற்கு ஆசைப்படாதே, நாங்கள் ஆன்மீக தளத்திலிருந்து சொல்வோம். ஆனால் ஆசைப்படுவது எதற்காக? தனக்காக அல்ல, சமூகத்தை மேம்படுத்துவதற்காக, சமூகத்தின் மீது பற்று வைப்பதற்காக. எப்படி ஒரு தாய் தேசத்தின் முகத்தை தன் மகனின் வழியே பார்க்கிறாரோ அதை போல. ஆனால் ஆசையும் பேராசையும் கூட இன்றைக்கு வேறு வேறு முகங்களில் உலா வருகிறது. ஆசை என்பது என்ன, பேராசை என்பது என்ன என்று தெரியாமல் நாம் தடுமாறுகிற நிலைக்கு வந்துவிட்டோம். தெருவில் ஒரு நாய் சுற்றி வருகிறது. அந்த தெருநாய் வீட்டு நிழலில் சௌகரியமாக இருந்த அந்த நாயை பார்த்து பொறாமைப்பட்டது. வீட்டு நாயிடம் தெருநாய் அழைப்பு விடுகிறது, நீ ஏன் கம்பிக்குள் சிறையில் இருக்கிறாய், வெளியே வா, என்னைப்போல் வீதியில் சுற்றலாம், தினந்தோறும் தினந்தோறும் விதவிதமான உணவு கிடைக்கும், சைவமும் உண்டு அசைவமும் உண்டு. உன் முதலாளி என்ன தரப்போகிறான், கஞ்சப்பயல் 1 பாக்கெட் ரொட்டி துண்டு 1 நாளைக்கு தருவான், எதற்கு இரும்பு கம்பிக்குள் சிறை இருக்கிறாய்? தெருநாய் வீட்டு நாய்க்கு விடுகிற அழைப்பு. வீட்டு நாய் சொன்னது, உன்னைப் போல எனக்கும் ஊரை சுற்ற ஆசை, விதவிதமான உணவுகளை தின்ன ஆசை, குப்பை மேட்டில் விழுந்து புரள ஆசை, ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு முக்கிய ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? எங்கள் முதலாளிக்கு ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணுக்காக எங்கள் முதலாளி திருமணத்திற்கு ஜாதகம் பார்த்தார், அந்த பெண்ணிற்கு 7வது வீட்டில் ராகு இருக்கிறான் என்பதால் திருமணம் நடக்கவில்லை. அப்பொழுது அந்த பெண் சொன்னால் தன் அப்பாவிடம், அப்பா 7வது வீட்டில் ராகு இல்லை அப்பா, ரகுதான் இருக்கிறான், எனக்கு அவனை பிடித்திருக்கிறது, அவனுக்கு என்னை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து வையுங்கள் அப்பா. அப்பாவுக்கு வந்தது கோபம், நம் ஜாதி என்ன ரகு ஜாதி என்ன, ஒருபோதும் உன்னை அந்த ரகுப்பயலுக்கு கட்டித்தர மாட்டேன், நம் வீட்டு நாய்க்குட்டிக்காவது கட்டித்தருவேனே ஒழிய ரகுப்பயலுக்கு கட்டித்தர மாட்டேன். இப்பொழுது அந்த நாய் சொல்கிறது, என் முதலாளி பெண் அழகாக இருப்பாள், 1 நாள் இல்லை என்றால் 1 நாளாவது முதலாளி எனக்கு கட்டித்தருவார் என்று தான் நான் காத்திருக்கிறேன். ரகு மீது அந்த பெண் வைத்தது ஆசை, ஆனால் இந்த நாய் பெண் மீது வைத்தது பேராசை. அடைய இயலாத விருப்பத்திற்கு பெயர்தான் பேராசை. அப்படி பேராசை பெற்றவர்கள் சரித்திரத்தில் வீழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். ஹிட்லரும் முசோலியும் நெப்போலியன் வரலாறுகளும் அதைத்தான் நமக்கு உணர்த்தியிருக்கிறது. உலகத்தை உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவர்கள் ஒரு எல்லைக்கப்பால் ஆசைப்படுகிற போது தடம் மாறி தடுக்கி விழுந்து காணாமல் போகிறார்கள். இந்த நிலைப்பாட்டில்தான் அறிவொளி காட்ட வேண்டிய தடம் என்ன? உளவியல் மருத்துவர் ஒருவரை மிகவும் நிதானப்படுத்துகிறார், இதயத்தாக்குதல் நோய்க்கு உள்ளாக்கியவரை. இதயத்தாக்குதலுக்கு உள்ளானவருக்கு அதிர்ச்சியாய் மகிழ்ச்சியும் வரக்கூடாது, அதிர்ச்சியாய் துன்பமும் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் மருத்துவர் அவர் பரிசோதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவரது வீட்டார் தனியாக சொல்கிறார்கள், மகிழ்ச்சி செய்தியை சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டீர்கள், இப்பொழுதுதான் இவருக்கு லாட்டரியில் 10 லட்சம் பரிசு விழுந்திருக்கிறது, இதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. மருத்துவர் சொன்னார், நீங்கள் சொல்லாதீர்கள், நான் பக்குவமாய் சொல்லிக்கொள்கிறேன். அப்படியே விட்டுவிட்டார்கள். மருத்துவர் மெல்ல மெல்ல நிதானப்படுத்துகிறார் நோயாளியை. உனக்கு 1 லட்சம் கிடைத்தால் என்ன செய்வாய்? அண்ணாந்து பார்த்து விட்டு சொன்னார், என் வீடு ரொம்ப பழசு, அதை புதுப்பித்து விடுவேன். 2 லட்சம் கிடைத்தால்
என் முதல் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பேன். 300,000 கிடைத்தால் 3 பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் நடக்கும். மருத்துவர் மெல்ல கேட்டார், 10,00,000 கிடைத்தால் என்ன செய்வாய்? போங்க டாக்டர், எனக்கெல்லாம் 10,00,000 கிடைக்காது. அப்படி கிடைத்தால் சரிபாதி 5,00,000 உங்களுக்கு தந்து விடுகிறேன். மருத்துவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். இப்படித்தான் இன்றைக்கு அறிவின் தடம் திசை மாறுகிற போது ஏற்படுகிற நிலைப்பாடு. அறிவின் தடம் சரியான திசையில் நடை போட வேண்டுமென்றுதான் நம் ஆன்மீகத்தின் தடம் சொன்னது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வீடு வேண்டும், மனைவி வேண்டும், மக்கள் வேண்டும், உறவுகள் வேண்டும், சுற்றம் வேண்டும், நட்பு வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வாழ்வதற்கு என்ன தேவை? மாட மாளிகைகள் அல்ல, கூட கோபுரம் அல்ல, வங்கியின் மூலதனம் அல்ல. பிறகு என்ன தேவை? எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இதயத்தில் நல்ல எண்ணம் வேண்டும். நான் வாழ்ந்தால் போதாது, நாம் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஒரு தந்தை குடித்துவிட்டு அடுக்கிற போது அதை பார்க்கிற 2 மகன்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு மகன் தன் தந்தையைப் போலவே குடிகாரனாக மாறுகிறான். இன்னொரு மகனோ, ஒரு காலம் என் தந்தையின் நிலைப்பாட்டில் நான் இருக்க மாட்டேன், என் அம்மாவை அப்பா துன்புறுத்தியது போல் என் வாழ்நாளில் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்று உறுதியான நல்லவனாக இருக்கிறான். தீமை நல்லவற்றையும் சமயத்தில் போதிக்கிறது, பல நேரங்களில் தீயவற்றையும் போதிக்கிறது. அதற்குத்தான் பாரதி சொன்னான், படித்து தடம் மாறுகிறவருக்காக சொல்கிறான், அறிவின் ஒளியை சரியான திசையில் எடுத்துச் செல்லாதவனுக்காக பாரதி சொன்னான், படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சபித்தான். இதைத்தான் திருவள்ளுவர் தெளிவாய் சொன்னார், கற்றவன் கற்றதை கேட்டவன், கேட்டதை சிந்தித்தவன் சிந்தித்ததன் பாதையில் செயல்பட மறுத்தால். கற்றவன் கற்றதை கேட்டவன், கேட்டதை சிந்தித்தவன் சிந்தித்த பாதையில் செயல்பட மறுத்தால் அவன் பேதையின் பேதை என்று சபித்தார். அவன்தான் முட்டாளின் அடிமுட்டாள் என்று சொன்னார். அறிவு ஒளி தனி மனித வாழ்வை மேம்படுத்தும். தனி மனித வாழ்வுக்கு சகிப்புத்தன்மையை தரும், பொறுமையை தரும். எப்படி? திருவள்ளுவர் சொல்வார், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நான் தனி மனிதன்தான், நான் குடிப்பதற்கு குவளை நீர் கிடைக்கிறது, ஆனால் அதில் நஞ்சு கலந்திருக்கிறது. என் நண்பர் தேவை என்றால், என் உறவு தேவை என்றால், அந்த குவளை தண்ணீரை குடித்து உறவா நட்பா உயிரா என்ற கேள்வி எழுமையானால், நட்புக்காக உறவுக்காக உயிரை தியாகம் செய், பெயக்கெண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அவர்தான் மற்றொரு இடத்தில் முரண்பட்டு சொல்கிறார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இன்னமும் தாழ்நிலை இருக்கிறதா, ஏழ்மை நிலை இருக்கிறதா, இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அது மாற்றப்பட வேண்டியது என்று போர்க்குணத்தோடு சபிக்கிறார். இந்த முரண்பாடுகளைத்தான் தனி மனித நிலையில் துன்பங்களை ஏற்கலாம், இடர்பாடுகளை உள்வாங்கிக் கொள்ளலாம், இன்னல்களை சந்திக்கலாம். ஆனால் சமூக நிலைக்கு துன்பம் வருகிற போது, இடர்பாடு வருகிற போது போராளியாக போராட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அதுதான் அறிவொளி காட்டுகிற வழி. அந்த வழியில்தான் அறிவும் அன்பும் இணைந்தால் உலகமே அருள்மயமாகும். அறிவும் அன்பும் பிரிந்தால் உலகமே இருள்மயமாகும். அறிவும் அன்பும் இணைந்த தடத்தில் அறிவொளி காட்டுவதே நம் வாழ்வின் வழி என்ற தடத்தில் நாளும் நாளும் பயணம் செய்வோம். அந்த பயணத்திற்கு எந்நாளும் வித்திட்டு அதை விருட்சமாக வளர்த்து கொண்டிருக்கிற நம் மக்கள் சிந்தனை பேரவைக்கும் இந்த அறிவு திருவிழாவை ஆன்மீக திருவிழாவாக, தன்னை ஆகுதி பொருளாக அர்ப்பணிக்கிற வேள்வியாக நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் குணசேகரன் தலைமையிலான அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.